ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது, ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சிறப்பாக இயங்கி செய்வது. நமது ஆரோக்கியம் நம் கையில் தான் இருக்குது. இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை, அற்புதமான சக்தியை, பஞ்சபூதத்தை பயன்படுத்தி நாம் சிறப்பாக, வளமாக, நலமாக வாழலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பைல்ஸ் கம்ப்ளைண்ட், அதிக சூடு. நிறைய நபர்களுக்கு இந்த மூலவியாதி, அது உள் மூலம், இரத்த மூலம், வெளி மூலம், அந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஆசனவாய் அரிப்பு, ஆசனவாய் புண்கள், இதெல்லாம் வராமல் வாழணும். வந்தாலும் அதற்கு நமக்கு மருந்து நம்ம கையிலே இருக்குது. நம்ம நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாகவே ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், இப்போ ஐடி பீப்புள் 12 மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேலை செய்கின்றவர்கள் உடலுக்கு பயிற்சி கொடுப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இயற்கையாகவே உடலில் சூடு அதிகமாயிரும். அந்த உஷ்ணம் அதிகமான காரணத்தினால் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இது ஒன்று. நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, அதிக காரம், அதிக உப்பு எடுத்துக்கிடுவோம். டேஸ்ட்டுக்காக நம்ம அடிக்கடி புரோட்டா போன்ற மைதாவினால் அந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றோம். சாப்பிடும் பொழுது நன்றாக இருக்கும், ஆனால் அதை வந்து அஜீரண கோளாறு ஏற்படுத்தும், மலச்சிக்கல் முதல்ல ஏற்படும். மலச்சிக்கலே வரக்கூடாது. இந்த பைல்ஸ் வர்றதுக்கு முதல் காரணமே மலச்சிக்கல் தான். அப்போ மலச்சிக்கல் வராமல் நம்ம எப்படி முதிரைகள் செய்து எப்படி சிறப்பாக வாழ்வது, அதை நன்றாக பார்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம கரெக்டாக உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு கரெக்டாக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. நிச்சயமாக பயிற்சி உள்ளவர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். பெரிய பெரிய ஆசனங்கள், கடினமான ஆசனங்கள் செய்து தான் நாம் இதிலிருந்து தீர்வு வேணும்னு இல்லை. இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமைத்துள்ளோம். நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டே நாம் எப்படி நம்ம உடலை நல்லா வைத்துக்கொள்வது, இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நம்பிக்கை மட்டும் உங்கள் மேலே வைங்க. பயிற்சி உள்ளவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். பயிற்சி இல்லாதவர்கள் கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் வயது ஆக ஆக அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நம்ம உடனே என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன் போயிடுறோம். அறுவை சிகிச்சை ஒரு பிரச்சனைக்கு தீர்வில்லை, அது பிரச்சனையை வளர்த்து கொண்டே வரும். இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த உடலை இயற்கையோடு இயற்கையாக வைத்து நம்ம அழகாக பக்குவமாக பாதுகாத்துக்கிடணும். ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் பாதுகாக்கக்கூடிய கவச பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது லிங்க முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்து பண்ணோம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கெட்டவரை நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். மற்றவர்கள் 2 நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம். நமது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்துடைய தன்மையை சமப்படுத்துவதாக எண்ணுங்கள். ஓவர் ஹீட் நார்மல் ஆகுவதாக உள் உணர்வில் அப்படியே அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை ருத்ர முத்திரை பண்ண போகிறாங்க. கைகள் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவரை ரெண்டு நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வயிற்று உள்ளுறுப்புகள் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு சுஜி முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமப்படுத்துவதற்கு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை செம்முத்திரை சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி, நாக்கம் அடிச்சிட்டு இந்த மாதிரி வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியை மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 10 முறை இந்த மாதிரி பண்ணிக்கிடணும். உங்களுக்கே தெரியும், மூச்சு உள்ளெழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும், மூச்சு வெளியே வரும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ண காற்று வெளியே வந்துடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சீத்காரிங்க இது பண்ண போகிறாங்க. நாக்கம் அடிச்சுக்கோங்க. 2 இடுக்குள்ளேயே மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மெதுவாக மூக்குழியை மூச்சு வெளியே விடுங்க. நாக்கம் அடிச்சுக்கோங்க. அதனுடைய இடுக்கல் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இதுவும் மூச்சு உள்ளழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும், மூச்சு வெளியே வருகின்ற பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் பிராணன் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சதந்தா அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை செம்முத்திரை, 2 பற்களை லேசாக சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் 1 முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது 10 முறை பண்ணிக்கலாம். 2 கை செம்முத்திரை, கண்ணை முடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கெட்ட வரையில் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 1-3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ருத்ர முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 1-3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சுஜி முத்திரை, கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 1-3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை, கண்ணை முடிக்கோங்க. ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணுறோம். உங்களது ஆழ்மனதை, தலைவலி, தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள்.
அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஹெட் பண்ணிட்டோம். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளித்தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஹெட் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. இதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ இரு நாசிவழியை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வழிய விடுங்க. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மனசினால் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்பிளீன் மண்ணீரல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 2 நிமிடம் முதல் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை பொறுமையாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதிக காரம் அதிக புளிப்பு அதிக உப்பு வேண்டாம். இரவு 9:30 முதல் முடிஞ்சளவு 9 மணிக்கே படுக்கைக்கு வரலன்னா 9:30 to 10 10:00 காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரே இருக்கணும். அதை நன்றாக பார்த்துக்கோங்க. காலையில் அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 4:30 எழுந்து இல்லை 4 மணிக்கு எழுந்து பல்வழிக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு இன்றைக்கு பயின்ற அந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் விடாமல் பண்ணுங்கள். நிச்சயமாக உஷ்ணம் சமப்படும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.